ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான 2-in-1 சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சீரக சாதத்துக்கு வந்து இந்த சைடிஷ் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து தால் ஃப்ரைங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தால் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வந்து துவரம் பருப்புங்க. இதை நல்லா கழுவி இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சாச்சு பருப்பு, வந்து நமக்கு இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதில் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சியும் அதே மாதிரி 1 ஸ்பூன் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 மிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 20 சின்ன வெங்காயம் போல் பொடிப்பொடியாக கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போது கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். காரம் அதிகம் விரும்புகிறவங்க வந்துட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா வந்து மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட நம்ம வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி போட்டு வேக விட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது 1 மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 1-5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து தளதளன்னு எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1-5 நிமிஷம் போல் வந்து நல்லா வந்துட்டு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அது வந்து எக்ஸ்ட்ரா சுவையை கொடுக்கும் நமக்கு. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதோட கடுகு சேர்த்தாச்சு, பூண்டு. இதோட வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது தாளிப்பை வந்துட்டு இந்த பருப்பு ஃப்ரையில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். இப்போது சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜெயாவின் உலகம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.